எல்லோருக்கும் வணக்கம். அர்த்தராத்திரியில் சுதந்திரம் கொடுத்து நம்ம எல்லோருத்தையும் ஆனந்தப்படுத்தின மாதிரி அமெரிக்காவிலிருந்து அர்த்தராத்திரியில் ஒரு செய்தி வருது. இந்த மாதிரி யூஎஸ்ஏ கவர்மெண்ட் ஷட் டவுன் அப்படின்றது அடுத்த 45 நாளைக்கு இருக்காது. ஷார்ட் டேர்ம் ஃபண்டிங் பில் அப்படின்றது பாஸ் ஆயிடுச்சு. அதனால் அடுத்த ஒரு 45 நாளைக்கு தேவையான நிதி நிலைமை அப்படின்றது சீராக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. எனக்கு என்னென்னாங்க, இது ஒரு நல்ல நியூஸ். இந்த நல்ல நியூஸ்க்கு வந்து ஒரு வேளை குளோபல் மார்க்கெட் எல்லாமே வயலண்ட்டாக மண்டே அன்னைக்கு வெடிச்சு மேல் நோக்கி சிதறலாம். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து நம்மளுடைய மண்டே வந்து நம்மளுடைய மார்க்கெட் லீவாக போச்சு. பழம் நழுவி பால் டம்ளரில் விழுந்திருக்க வேண்டியது கொஞ்சம் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருச்சு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படின்றது எந்த ஒரு ஷேர் மேலையும் வைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அதாவது இந்த ஷேர் இறங்கும் பொழுதே இந்த 140 ரேஞ்சிலேருந்து கீழே இறங்கும்போது இது வந்து ட்ரெண்ட் திரும்புது, ஒரு செல்லிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு தடவை 116 சப்போர்ட்டை வந்து ஒரு 3 தடவை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் மேபி இந்த 116 ஒரு சப்போர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன். அப்படியும் கிடையாது. நான் அதை விட ஒரு மிகப்பெரிய கும்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு 116 இப்போ 102 வந்து நிற்கிறான். இந்த 102 எப்போ அப்படின்னா 2021 ஜூன் மாதம் வந்த ரேட்டு. அவன் போவான், அவனுடைய கடந்த காலத்துக்கு 100 போவான், இன்னும் கீழே இறங்கி 80 போவான். ஆனால் பணம் போட்டு வச்சவங்களுடைய நிலைமை என்ன, வேற வழியே இல்லை, கஷ்டமாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒன்றா வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்பாங்க, இல்லைன்னா ஏவரேஜ் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏவரேஜ் பண்ணுறது ஒன்று தான் ஒரே வழி. அந்த ஏவரேஜ் எப்போ வரைக்கும் பண்ணணும்னா இந்த கம்பெனி ஒரு லாபகரமான கம்பெனியாக இயங்கும் வரை. மே 2023 ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது 446 கும்பா பாடி வச்சிருக்கான், லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கான். இந்த கம்பெனி பெரும்பாலும் வாங்குறவங்க எதுக்கு வாங்குவாங்க, சரி இவங்க இது ஏதாவது டிவிடெண்ட் கொடுப்பான், டிவிடெண்ட் ஈல்டு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த கும்பா குண்டி என்ன பண்ணியிருக்குன்னா 446 அப்படின்றது ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம போய் எடுத்து பார்க்குறோம், இவன் தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுக்குறக்கு இவங்ககிட்ட பணம் இருக்கா, ரிசர்வ்ஸில் பணம் இருக்கா அப்படின்னு பார்த்தா 1394 மைனஸில் தான் வச்சுருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேரை வாங்கி வச்சுருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அடுத்து வரக்கூடிய Q2 ரிசல்ட் வந்து ப்ராஃபிட் மேக்கிங்காக வருதா அப்படின்னு ரொம்ப கவனித்து பார்க்கணும். ஸோ அப்படி ப்ராஃபிட் மேக்கிங்காக வந்துருச்சுன்னா தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா கண்டிப்பாக பணம் வந்து கொஞ்சம் லாக் ஆகிருக்கும், அவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டுமே கொஞ்சம் குறையிறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் இன்னொரு முக்கியமாக கவனிக்கணும், ரீட்டைலர்ஸ் பண்ணுற தப்பு என்ன அப்படின்றத நீங்கள் நல்லா பாருங்கள். ரொம்பவுமே நம்பிக்கையாக இருப்பாங்க, அடடா இந்த கம்பெனி ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கம்பெனி விண்ணுயிர தொற்றும், இல்லைனாலும் நான் எது இறங்கினா இறங்கிட்டு போது நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா இந்த கம்பெனியிலிருந்து டிவிடெண்ட் ஈல்டு வரும் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க, உச்சாணி கொம்பில் அல்லது எங்காவது ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிற தைரியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் அடிவாரத்தில் கொண்டே வித்து விட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த பவர் கிரிட்லாம் சில பேர் பயப்படாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்போ தெரியுங்களா பயம் வரும், 100 140 மேலே போனவன் டெக்னிக்கல் படி 100 கீழே பிரேக் டவுன் ஆனான்னா கீழே 60 வரைக்கும் வருவான். ஸோ 60 வந்தாலும் தாங்கி நம்மளால் உட்கார முடியுமா அப்படின்னு இந்த ஸ்டாக்கை வாங்கும் பொழுதே ஒரு இடம் யோசிச்சு தான் வாங்கியிருக்கணும். பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வாங்குறமே, அட இவன் கும்பா குட்டியாகி கீழே 60 போனால் என்ன பண்ணுறது அப்படின்றதெல்லாம் யோசிச்சு தான் முதலே வாங்கியிருந்துருக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 100 ஒரு சப்போர்ட் அப்படின்றது வரணும். அப்படி இந்த 100 சப்போர்ட் வரல, நியாயப்படி இங்கே 100 சப்போர்ட் வரணும், 100 ஒரு 120 போகணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சப்போஸ் இந்த 100 இவன் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னாக்கா நேராக அடுத்தது வந்து இவன் ஒரு 60 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த 60 எப்போ வரலான்னா உடனே நாளைக்கே வந்துடுவானா, கிடையாது. அவன் ஒரு 6 ஒரு 1 வருஷமோ 2 வருஷமோ பண்ணி தான் 60 வருவான். இடையில ஏதாவது ட்ரெண்டு மாறுது, ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக திரும்பிட்டான், டிவிடெண்டுனுடைய ஈல்டு அதிகமாகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ரேட்டே ஒரு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். இதுக்கு அடுத்த சப்போர்ட் 60 இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிஜி இன்வெர்ட்ல இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வரலாம், இல்லைன்னா அடுத்தது ஒரு 60 சப்போர்ட் வரலாம். வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்களுடைய ரிசல்ட்டை பார்க்கணும், ப்ராஃபிட் மேக்கிங்காக இருக்கிறாங்களா, ஏதாவது இன்ட்ரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். நண்பர்களே, நம்மளுக்கு ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்பவுமே அரிதிலும் அரிதானது. ஒரு நண்பர் சொல்கிறாரு பாருங்கள், நான் 3 பாடுபட்டேங்க ஷேர் மார்க்கெட்டில், அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. அது அவருடைய தப்பு கிடையாது. இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கே எடுத்துட்டிங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா 11% தான் ஆப்ஷன் ட்ரேடிங் உள்ளறங்கனா ஜெயிக்க முடியும், மீதி 89 அவங்களுடைய பணத்தை கொண்டு போய் அந்த 11% கொடுத்துட்டு போக வேண்டியதான். ஸோ அதனால் அவர் தப்பு கிடையாது.
அதை வந்து எழுதியே ஒட்டிடுறாங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் லாகின் பண்ணும்போது ஒவ்வொரு இடம் எழுதி உங்கள் மூஞ்சிக்கு நேராக காட்டுறாங்க, 11 பேர் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா மாறி இருக்குன்னா, நம்ம இருக்கிறதுலே ஒரு நல்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிற ஒரு உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓஎன்ஜிசி, அது மாதிரி ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி எடுத்துக்கிட்டு அவனுக்கு எப்பெல்லாம் கொஞ்சம் கீழே இறங்குறானுங்களோ அப்பெல்லாம் நம்ம போய் அதில் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட்டுட்டு அப்புறம் அவனுக்கு மேலே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வித்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறக்கு சிம்பிளாக இருக்குது, இது ஆனால் இது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இது ஒரு ஜெயிக்கிற ஃபார்முலா தான், ஆனால் எத்தனை பேர்த்துக்கு அந்த பொறுமை இருக்குது அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறி. ஒரு உதாரணத்துக்கு இந்த எஸ்பிஐ கூட நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், ஆகஸ்ட் மாதத்தில் இவன் வந்து விழுந்திருக்கிறது ஒரு சப்போர்ட்டுங்க அப்படின்னு. அந்த 550 ரூபாயிலிருந்து இப்போ ஆல்மோஸ்ட் 600 வந்திருக்கான். எப்படி பார்த்தாலும் ஒரு 5% வந்துருச்சு இல்லைங்க. அவன் எஸ்பிஐ பேங்க்கில் கொண்டே பணம் போட்டு வச்சா கூட உங்களுக்கு 7.5% 365 நாள் கழிச்சு தான் கொடுப்பாங்க. இது பாருங்க, ஆகஸ்ட் மாதத்துலேருந்து டப்புன்னு கொடுத்துட்டான். பட் அவன் கொடுக்குற எஃப்டி வந்து நிலையானது, கேரண்டீடு. இது வந்து நிலையற்றது, ஒவ்வொரு லோன்லையும் கொண்டே பணம் போடணும். பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி தான் நிறைய பேர் வந்து எப்போவுமே வாங்கலாம், அருமையான ஸ்டாக்கு நினச்சி வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவன் இப்போ 40% கும்பா பாட்டு பாடி கெடுத்துருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் 60 கூட திடீர்னு போயிட்டேன்னு வச்சிங்களேன், நம்ம போகட்டும் நம்ம நினைக்கல, பட் டெக்னிக்கல் படி 60 போகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எடுத்து ஒவ்வொரு சப்போர்ட்லையும் அட்டம்ப்ட் அடிக்கிறது ஒரு வகையில் ஒரு வகையான வின்னிங் ஃபார்முலா தான். ஆனால் இது தலையிலிருந்து பெயின் எடுக்கிற மாதிரி பொறுமையாக ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து நோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கணும். பட் அப்படி பண்ணால் தான் ஒரு நிலையான காசு அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டில் உறுதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது, அந்த ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நண்பர்களே, கடலில் மீன் பிடிக்க போகிறோம், அதில் போட்டில் எப்போ வேணாலும் ஓட்டை விழுந்து எப்போ வேணாலும் நம்ம தண்ணிக்குள்ளே போகலாம், அது எப்போ வேணாலும் நடக்கலாம். அதுக்கு நம்ம போட்டை குத்த சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம போகிற தொழில் மீன் பிடிக்க போனோம்னா இத்தனை பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது அப்ளிகேஷனு, இன்டர்நெட்டு, நம்மளுடைய மொபைலே என்றைக்கு வேணாலும் திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆகலாம், அது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. டெக்னிக்கலாக பல ரீசன் வரும். இப்போ ஒரு நண்பருக்கு வந்து எம் ஸ்டாக் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஜீரோ ப்ரோக்கரேஜு, அந்த ஜீரோ ப்ரோக்கரேஜில் அதனால தான் நிறைய பேர் அந்த எம் ஸ்டாக் போகிறாங்க. ஆனால் அது என்ன பிரச்சனைனா, அது இப்போ தான் ஒரு அப்கமிங் புரோக்கர், அவன்கிட்ட நிறைய கிளிச்சஸ் இருக்கும், அப்படி ஒரு கிளிச்சஸில் பாவம் மாட்டிக்கிட்டாப்புல. ஸோ அதில் இந்த மாதிரி அடிக்கடி பிரச்சனை நடக்குது அப்படின்றாரு. இதுக்கு ரெமெடி அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, நீங்கள் எந்த ப்ரோக்கர்கிட்ட போனீங்கனாலும் இந்த மாதிரி இருக்கும். பட் பழைய ப்ரோக்கருக்கெல்லாம் இந்த பிரச்சனை ஏற்கனவே தெரியும், அதனால் அவங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த இடத்துலலாம். இப்போ கோட்டக்காகட்டும் ஜீரோதாகட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த மாதிரி புது பிரக்கர்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். திடீர்னு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்கு தெரியாத ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ நம்ம ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே இந்த மாதிரி டெக்னிக்கல் ரீசன்ஸ் வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது, இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நண்பர்களே, எல்லாத்துக்குமே கடைசி ஆயுதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கடைசி ஆயுதம் எடுத்துட்டோம்னாக்க நம்மளுக்கு அது பெனிஃபிஷியலாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நண்பருக்கு இண்டஸ்இன்ட் பேங்க்கில் 400 ஒவ்வொரு மாதமும் டிடெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்ட்டு. சரி, அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருமே, என்னால் மினிமம் பேலன்ஸே மெயின்டைன் பண்ண முடியல, அப்புறம் எதுக்கு எனக்கு அந்த அக்கௌண்ட்டு அப்படின்னு க்ளோஸ் பண்ண போயிருக்காப்புல. அந்த சமயத்தில் வந்து சரி பரவாயில்ல, நீங்கள் மினிமம் பேலன்ஸ்னு ஒன்று மெயின்டைனே பண்ண வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சமாதான புறாவை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தகவலை வந்து நீங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நண்பர் வந்து திறமையை யோசிக்கிறாரு, நம்ம ஷேர் மார்க்கெட்டில் 5 லட்சம் 10 லட்சம் பணம் போட்டு வச்சுருக்கோம், திடீர்னு ஒஸ்ட் கேஸ்க்கு அவன் எவ்வளோ தூரம் கீழே வரலாம் அப்படின்னு கேட்குறாப்புல. அந்த 10 லட்சம் வந்து திடீர்னு 2 லட்சம் வருமா 5 லட்சம் வருமா, எவ்வளோ தூரம் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு கேட்குறாப்புல. இது நல்லதுதான், ஏன்னா அவர் வந்து கண்டின்ஜென்சி ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்றது பண்ணிக்கணும். ஸோ எதிர்காலத்தில் பிரச்சனை வர மாதிரி இருந்தால் எவ்வளோ தூரம் பிரச்சனை வரும் அப்படின்றத வச்சு நான் பிளான் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறப்பல. ஆனால் எதுன்னு அவர் பர்டிகுலராக சொல்லல. மியூச்சுவல் ஃபண்டில் என்னவின்னா அது நிறைய என்னவி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம நிஃப்டியை பேஸ் பண்ணி நிறைய மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது, அதுக்கு வேணால் நம்ம எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம்னா, இதுக்கு முன்னாடி கோவிட் தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அப்போ கோவிடுக்கு முன்னாடி இருந்த ஹை என்ன, கோவிடில் ஃபால் ஆனது என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக கணக்கெடுத்து பார்த்தோம்னா, அவன் ஒரு 12,000 அப்படின்றது ஹை வந்தால் அவனுடைய இருக்கிறதே லோ அந்த 8,000. ஆக மொத்தம் அவன் எவ்வளோ பர்சன்டேஜ் இறங்கியிருக்கான்னா 4,000 இறங்கியிருக்கான். அப்போ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 35%. ஸோ இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இருக்கிறதுலே பிரச்சனை வந்தப்போ ஷேர் மார்க்கெட் 35% இறங்கியிருக்கு. அப்போ இப்போ கரண்ட் ரேட்லேருந்து 35% இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்று தான் இருக்கிற கோவிட் தாங்க இருக்கிறதுலே இந்த உலகத்திலே பெரிய பிரச்சனை. அதை விடவும் ஒரு பெரிய பேண்டமிக் விடவும் பெரிய பிரச்சனை வந்ததுன்னா இந்த 35 கீழே இறங்கும். பட் இப்போதைக்கு உங்களுடைய கண்டிஜென்சி பிளானுக்கு 35% மைனஸ் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஆகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்ல, எந்த ஒரு தொழிலையும் அட்டம் அடிச்சுட்டே இருந்தால் ஜெயிச்சிருவாங்க.
ஒருவேளை யாராவது ஒரு கடைசியாக படிச்சுட்டு இருக்கிற குழந்தை இல்லை நான் நம்பர் ஒன்னாக வரணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஒவ்வொரு நாளும் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க டாப் ரேங்க் ஹோல்டரில் வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, 50-day EMA வீக்லி டைம் ஃப்ரேமில் எந்த ஒரு ஷேர் தாண்டுதோ அது வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்ல. ஸோ ஒரு ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக் வந்து 50 days மூவிங் ஆவரேஜ் தாண்டும் பொழுது பிடிச்சோம்னா மேல் நோக்கி ப்ராஃபிட் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்ல. ஸோ என்னுடைய கருத்து என்னென்னா, அது வந்து எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் நம்மளுக்கு அது கிராஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் உடனே நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துட போகிறதில்ல. 10 ஷேர் எடுத்துட்டோம்னா அதில் 6 ஏறும், மீதி 4 மறுபடியும் திரும்பி யூ-டர்ன் போட்டு ட்ரெண்டே மாறிடும், நம்ம எடுத்த அப்புறம் வேறு என்ன ஆகும். ஸோ அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது எல்லாமே அட்டெம்ட்டு. ஸோ நம்மகிட்ட பணம் இருக்குது, அதை பிளான் பண்ணி ஒரு 10 ஸ்டாக் இந்த வாரத்தில் வருதுன்னா 10 ஸ்டாக்கும் நம்ம குறைந்த அளவில் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி 10 அட்டெம்ப்ட் அடித்தோம்னா 6 அட்டெம்ப்ட் வெளியே வந்துட்டோம்னா மீதி 4 அட்டெம்ப்ட் லாக் ஆகி தான் நிற்கும். அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பார்த்து எடுக்கும்போதே ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கு, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்காக பார்த்து எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இதை அப்படியே லாங் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். மறுபடியும் அடுத்த வாரத்துக்கு அதே மாதிரி 10 ஸ்டாக்கை பிடிச்சி விளையாண்டோம்னாக்கா இதனுடைய வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்கும்பொழுது எப்படி இருந்தாலும் நெட்டாக நம்ம ப்ராஃபிட்டுக்கு வந்துடும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நாட்கோ ஃபார்மா மட்டும் இல்லைங்க, எல்லா ஷேர்களுக்குமே தலையெழுத்து அப்படின்றது வரக்கூடிய அவங்களுடைய குவார்டர்லி அனலைசிஸ் குவார்டர்லி ரிசல்ட்டை வச்சு தான் இனி வரும். ஸோ அப்போ இந்த நாட்கோ ஃபார்மா தற்சமயத்துக்கு எப்படி இருக்கான்னா, கீழே 500 ரூபா போனவன் இப்போ 900 ருபீஸில் இருக்கான். ஸோ இப்போ அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் அப்படின்றது நல்லபடிக்கு வந்துச்சுனாக்கா அவனுடைய பழையகை 1200 போய் தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பழையபடி அவன் திரும்பி 600 ரூபா ரேஞ்சுக்கோ அல்லது 500 ரூபா ரேஞ்சுக்கோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எல்லாமே இனி எல்லா ஸ்டாக்குங்களுடைய தலையெழுத்து அவங்க வெளியிடக்கூடிய ஃபினான்ஷியல் ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்கு. நண்பர்களே, நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, எஃப்ஐஎஸ் டிஐஸ் வந்து ரெண்டு பேர்த்து மாற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறக்கு அவசியம் இல்லை. ஏன்னா எஃப்ஐஎஸ் பெரிய ஆள், டிஐஸும் பெரிய ஆள். சில நேரங்களில் எஃப்ஐஎஸ் வந்து ஃபாரின் எஃப்ஐஎஸ் வந்து சிங்கப்பூர் எஃப்ஐஎஸ் வந்து யூஎஸ்ஏ எஃப்ஐஎஸ்க்கு விற்கலாம், அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு எஃப்ஐஎஸ்க்குள்ளேயே டிரான்சாக்ஷன் நடந்துக்கலாம். அதனால தான் அவங்க டெய்லி 10,000 கோடிக்கு இன்ட்ராடேல வாங்கி இன்ட்ராடேலேயே செல் பண்ண மாதிரி கணக்கு கட்டுறாங்க. சில நேரங்களில் எஃப்ஐஎஸ் விற்கிறதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி நம்மளுடைய டிஐஸாக இருப்பாங்க. எஃப்ஐஎஸ்க்குள்ளேயே அவங்க வாங்கி விற்றுக்காத பொழுது கவுண்டர் பார்ட்டி டிஐஸ், ஏன்னா நம்மளால் கண்டிப்பாக கவுண்டர் பண்ண முடியாது. அவங்க ஒரு நாளைக்கு 1500 கோடி அல்லது 10,000 கோடிக்கு விற்கிறான்னா நம்ம சாதாரண ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னுடைய டோட்டல் வால்யூம் அவ்வளோ பையிங் கெப்பாசிட்டி இல்லை. அப்போ அந்த சமயத்தில் டிஐஸ் தான் போய் வாங்கி ஆகணும். அதனால் இவங்க 1500 கோடிக்கு விற்கும் பொழுது இவங்க சரியாக 1500 கோடிக்கு வாங்கின மாதிரி இருக்குது. இதுதான் ஒரு சரியான புரிதல். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா எஃப்ஐஸ் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் ஒரு குறிப்பிட்ட ரேட்டில் விற்கும் பொழுது அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிஐஸை போய் தேடி பிடிக்கிறதுக்கு நிறைய இடையில ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி மூலிமா அவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸை பண்ணும்பொழுது எஃப்ஐஸ் டிஐஸ் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏங்க, இப்போ நம்ம ஊரில் தக்காளி சந்தை நடக்குது, அப்போ வர்ற பையருக்கும் செல்லருக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்கு தானே செய்யும். தக்காளி மார்க்கெட்டுக்கு போதும் இது ஷேர் மார்க்கெட் அவ்வளவுதானே, அதனால் ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு நண்பர் பாருங்க, அவன்டெல் அப்படின்னு ஒரு 100 ஷேர் வாங்கினேன், போனஸ் ஸ்பிளிட்டுன்னு கொடுத்து சும்மா இருந்த 100 ஷேரை 400 ஷேராக பண்ணி விட்டாங்க, எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பாருங்கள், இது நம்ம ஆளுகளுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உண்மையிலேயே இந்த அவன்டெல் மாதிரி தான் அந்த மேக் மை ட்ரிப் ஈஸ் மை ட்ரிப் அப்படின்னு ஒரு ஷேர் இருந்தது, அவங்களும் அந்த மாதிரி போனஸ் ஸ்பிளிட் கொடுத்து பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. கேபிஆர் மில்லும் பண்ணி கொடுத்தாங்க, இப்போ ஹெச்ஏஎல் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அருமையான ப்ராஃபிட் கிடக்குது, ஸ்பிளிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கானுங்க. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலி அவனுடைய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று 62 ரூபா ரேஞ்சுக்கு வந்துட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்டை தொட்டுட்டு கீழே இறங்குறக்கும் வாய்ப்பு இருக்குது, இதை பிரேக் அவுட் பண்ணிட்டான்னா 100 ரூபா போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த பேங்க் நிஃப்டி பார்த்தீங்களா, அவன் கரெக்டாக எவ்வளோ தூரம் கீழே இறங்கிட்டு மறுபடியும் அவனுடைய ஹையை தொட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் ஒரு 2-3 நாள் அவனை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும், இவனை பிரேக் அவுட் ஆகிறானுங்களா இல்லை ரிவர்சல் வாங்குறானுங்களா அப்படின்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தற்சமயத்துக்கு ஒரு 10-20% மேல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுக்கப்புறம் அவன் என்ன முடிவெடுக்கிறான் அப்படின்றதான் தொடர்ந்து கண்காணிக்கணும். ஸோ இன்னையிலிருந்தே இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னுடைய சார்ட்டை தொடர்ந்து கண்காணிக்கணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. நண்பர்களே, நீங்கள் என்ன தான் புலிக்குட்டியாக இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட் ஏறுறது இறங்குது அவன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவான். எந்த ஒரு ஷேரும் வந்து ஏறுறது இறங்குறது அந்தந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான். இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்தேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.